இந்த அரசு ஏன் தொழிற்சங்கத்தின் மீது இப்படி ஒரு நசுக்கும் தன்மை இருக்கிறது என்று தான் நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி கடந்த நாலரை ஆண்டு காலமாக பதினைஞ்சு முறைசாரா நலவாரியங்களில் முத்தரப்பு கமிட்டி கண்காணிப்பு குழு அமைக்கப்படாத ஜனநாயக படுகொலை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இது அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் மானிய கோரிக்கையில் அமைச்சர் கொடுத்தது இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைஞ்சு ஒரு நிதி ஆண்டுல தொண்ணூறு கோடி ரூபாய் மொத்த முறைசாரா நல வாரியங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க கட்டுமான ஆட்டோ தவற மிச்சம் பதினஞ்சு வாரியங்களுக்கு ஒரு அறுபத்து லட்சம் பேருக்கு மேலே முறைசாரா தொழிலாளிகள் இருக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலம் வருமானம் சம்பாதிக்கிறது இந்த அரசு அது துரதிருஷ்டவசமானது குடி நிச்சயமாக குடியை கெடுக்கும் இந்த முறைசாரா தொழிலாளிகளுடைய கோடிக்கணக்கான குடும்பங்களை சீரழித்து அவர்களுக்கு தொண்ணூறு கோடி ரூபாயை கூட உருப்படியாக செலவு செய்வதற்கு இந்த அரசுக்கு வக்கில்லை ஏற்கனவே இருந்த அரசு போட்ட பிஏஓ வெரிபிகேஷன் அது நீடிக்கிறது ஆதார் அட்டை இல்லாத ஆதார் அட்டைக்கு தொழிலாளி எங்கே போவார் அடுத்து ஒவ்வொரு முறையும் நேரடியாக வா என்று சொல்கிறார்கள் ஸ்டேட் லேபர் அட்வைசரி போர்டு அதுல கிளி தெளிவாக எடுக்கப்பட்ட முடிவு ஒருமுறை வந்தால் போதும் என்று சட்டமன்றத்தில் தொழிலாளர் அமைச்சர் ஒப்புக்கொண்ட விஷயத்தை கூட இந்த அரசு அமலாக்கவில்லை தலித்து மேம்பாடு நிதிக்காக மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை எடுத்து எஸ்சியா அப்படின்னா உங்களுக்கு அந்த நிதியிலிருந்து உங்களுக்கு நலவாரிய பணப்பயங்கள் கொடுக்கிறேன் என்று எஸ்சி மேம்பாட்டு திட்டம் அந்த ஃபண்டினுடைய டைவர்ஷன் ஒரு சட்டவிரோதமான டைவர்ஷன் என்பது தமிழகத்தில் நடக்கிறது இதை எத்தனை முறை கேட்டாலும் அரசு இதை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை பென்ஷன் என்பது ஆரம்ப காலத்தில் அரியர்ஸோட கொடுப்பாங்க ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பிறகு என்ன வசதியாக மாற்றிக்கிட்டாங்கன்னா ஃப்ரம் தி டேட் ஆஃப் சாங்ஷன் என்னைக்கு ஒப்புதல் கொடுக்குறோமோ அன்னையிலிருந்து தான் இது சம்பந்தமாக அரசு அதிகாரிகள்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி அஞ்சு வாரியத்தில் ஃப்ரீ ஸ்கீம் தான் இலவச திட்டங்கள்ங்கிறதுனால இது இப்படி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் இலவசமாக ஆக்க சொன்னாங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா பத்து ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரினியூவல் ஃபீஸ் தொழிலாளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த மாதிரி எந்த விதமான ஃபீஸும் இல்லாததுனால எந்த தேர்தல் வந்தாலும் இடைத்தேர்தல் வந்தாலும் நலவாரிய பணிகள் சுத்தமாக நின்று போகக்கூடிய ஒரு ஆபத்தெல்லாம் இருக்கிறது தொழிலாளிகளை பொறுத்தவரை எந்த விதமான பங்களிப்பும் தொகை செலுத்தாமல் அவர்களுக்கு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மாத ஓய்வூதியம் வேண்டும் என்பது அனைத்து சங்கங்களுடைய கோரிக்கை சமீபத்தில் செப்டம்பர் இரண்டாம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தமும் நடந்திருக்கிறது ஆனால் மத்திய அரசு தொழிலாளிகள் பணம் கட்ட வேண்டும் அடல் பென்ஷன் யோஜனாவில் சேருங்க பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள தொழிலாளிகள் தான் அதில் சேர முடியும் பதினெட்டு வயது உள்ள தொழிலாளி நாற்பத்தி ரெண்டு வருடம் மாதம் நாற்பத்தி ரெண்டு ரூபா கட்டுனா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரம் ரூபாய் பென்ஷன் இரநூத்தி பத்து ரூபாய் மாதம் செலுத்தி வந்தால் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் அது ஒரு மசாலா வடை தயிர் விட கூட வாங்க முடியாது ஏன்னா ரூபாய் மதிப்பு குறைந்து கொண்டே போகிறது அடுத்து தொழிற்சங்க தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் என்று இருக்கிற அந்த சான்றில் இவன் வேண்டியதில்லை பஞ்சாயத்து தலைவர் கூட கையெழுத்து போடலாம் என்ற சூழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது தொழிற்சங்கங்களுடைய பங்கு அது சிறுமைப்படுத்தப்படுகிறது நலவாரிய மாவட்ட அலுவலகங்கள் ஒரு தாலுகா அலுவலகம் மாதிரி அது நீர் இட் 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 லைக் லைக் தட் இஸ் ஃபங்க்ஷனிங் தாலுகா ஆபீஸ்னா லஞ்ச ஊழல் புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு அலுவலகமாக இருக்கிறது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் குடும்ப ஓய்வூதியம் மற்ற முறைசாரா தொழிலாளிகளுக்கும் அமலாக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமாக அறுபத்தஞ்சு லட்சம் தொழிலாளிகள் பதிவு செய்திருந்தாலும் இதில் தொழிலாளி அல்லாதவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் அதை களை எடுப்பதற்கு தொழிற்சங்கங்களுடன் கலந்து விவாதித்து உண்மையான தொழிலாளிகளுக்கு இந்த பணப்பயன் போய் சேர வேண்டும் என்பதுதான் நன்றி நான் வந்து நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் இந்த தமிழகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கலைஞரால் ஒரு பணியில் அமர்த்தப்பட்ட என்னுடைய சமுதாயத்தில் இந்த தமிழகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் இந்த நரிக்குற சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் இவர்கள் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் முதல் முதலில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நலவாரியம் அமைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் மாவட்ட ஆட்சியர்கள் போனோம்னா அந்த புக்கை பா கொடுத்தோன்னு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் இந்த ஆட்சி மாறின பிறகு ஏறத்தாழ இந்த மக்கள் எல்லாம் அப்படி ஒரு நலவாரியம் இருக்கிறதா என்பதை எங்கள் மக்களுக்கு தெரியாது அந்த நல வாரியங்களில் சிறுகடை முறையாக தமிழக அரசு சர்வே எடுத்து அவர்களுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வாரியம் வரும் நலவாரியத்தில் உறுப்பினரை கொண்டு வந்தால் தான் அந்த வாரியத்தை முழுமையாக செயல்படுத்த முடியும் விவசாயத்தோட வாரியம் அமைச்சது வந்து வேஸ்ட்டு ஒன்றுமே மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை காலேஜி நிதி கிடைக்கிறத கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதில்ல மக்களுக்கு என்னன்னே தெரிகிறதில்ல இந்த இறப்பு நீதி மகப்பேறு நிதி அதுக்கப்புறம் திருமண நிதி இது எல்லாமே வந்து இன்னொரு ட்ராக்ல வந்து அவங்க ஆய்வு பண்ணுறாங்க என்ன சொன்னால் மகப்பேறு நிதி நாங்கள் வந்து கார்ப்பரேஷன்லேயோ கொடுக்குறோம் அப்படின்றாங்க இதை வந்து ஆய்வு செய்ய வேண்டியது அவங்களோட வேலை தான் அதை வந்து எவ்வளோ துரிதப்படுத்தி அதை கொடுக்கணுமோ கொடுக்கணும் அதுவும் லேட் பண்ணுறாங்க இந்த நல வாரியங்கள் உண்மையாகவே இந்த தொழிலாளர்களுக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைக்க வேணும்னா என்ன பண்ணணுன்றதை மட்டும் சொல்லுங்கள் ஒட்டுமொட்டமாக அமைப்பு சாரா தொழிலாளருடைய நலவாரியம் அனைத்தும் முழுக்கப்பட்டிருக்குது பாதுகாப்புக்கு பிறகுதான் மற்ற சலுகைகள் பாதுகாப்பே கிடையாது பத்து நாள் வேலை செஞ்சால் போய் அவன் வெளியே அமிச்சிட்டான்னா அவங்க கதி என்ன அதற்கு செய்யணும் சமூக பாதுகாப்பு மிக முக்கியம் மிக முக்கியம் ஆட்டோ தொழிலாளிக்கு மீட்டர் ஒழுங்காக வழங்க வேண்டும் உடனடியாக வழங்க வேண்டும் ஐசியில் இருக்கிற நல வாரியங்கள்லாம் மீட்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல திறமையான டாக்டர் வந்தால் தான் முடியும் அதுக்கு நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வீட்டு வேலை செய்யற தொழிலாளிக்கு ஒரு சங்கம் வேணும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு ஒரு தனி சட்டம் வேணும் நாங்க நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாடம் பண்ணிட்டு வரோம் ஆனாலும் அரசாங்கம் அதை வந்து செவி சாய்க்கல கலைஞர் ஆட்சியில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த வீட்டு தொழிலாளர் சங்கத்தை அமைப்பு சாரா தொழிலாளர் பட்டியலில் சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இவங்களுக்காக தனி வாரியம் ஏற்பட்டாங்க அதுக்கு கலைஞர் அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து கட்டுமான தொழில் அமைப்பு சாரா தொழிலாளர்களா எந்த ஒரு பாதுகாப்பு சட்டம் கிடைக்கல இந்த அரசாங்கத்தை நம் உடனடியாக மாற்ற வேண்டும் கலைஞர் ஆட்சி வந்தாதான் பார்த்தா தீர்வு காண முடியும் அதுக்கு அனைத்து தொழிற்சங்கமும் நம்ம கூட்டமைப்பாக ஒன்றாக கூடி போராடினாதான் இந்த தீர்வு காண முடிய தவிர இல்லைனா தீர்வு காண முடியாது தனித்தனியாக நலவாரிய அலுவலகங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏன் தாலுகா மட்டத்தில் ஏன்னா இப்போ பல மாவட்டங்களில் மா போ போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது தாலுகா மட்டத்தில் அமைக்கப்பட வேண்டும் தொழிற்சங்கங்கள் மூலமாக மட்டுமே அவங்க பதிவு புதுப்பித்தல் பணப்பெயன்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் தொழிலாளர்கள் எந்த காரணம் கொண்டும் நலவாரிய வாசலை எட்டி அளவுக்கு நடந்து வாரிகளுடைய பயனாளிகளுக்கு பயன் தரக்கூடிய அளவுக்கு நிதி ஆதாரத்தை உடனடியாக அரசு ரிலீஸ் பண்ணி தரணும் திரு சார் உங்களுடைய கருத்து இந்த நலவாரியங்களை ஜனநாயகப்படுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களை இந்த நலவாரிய பணிகளில் கட்டாயமாக ஈடுபடுத்தி ஊழலின்றி நடத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் கண்டிப்பாக தொழிற்சங்கத்தை இதை ஈடுபடுத்தணும் உள்ளே வராதேன்னு சொல்லிருக்கின்ற அந்த உத்தரவை ரத்து பண்ணணும் நிச்சயமாக தொழிற்சங்கம் மூலமாகத்தான் உறுப்பினர் சேர்ப்பேங்கிற உறுதிப்படுத்தணும் நாங்கள் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வாங்கணும் தொழிலாளர்கள் தங்கள் பகுதியில் இருந்த ஆன்லைனில் எல்லா விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்கலான் இப்போ சட்டமன்றத்தில் தொழிலாளத்துறை துறை மானியத்தின் மீது சொல்லியிருக்காரு ஒருவேளை அது ஒழுங்கா முறையா அறிவிக்கப்படுமே ஆனால் தொழிற்சங்கங்கள் அவங்க அலுவலகத்தில் இருந்த எல்லா விண்ணப்பங்களையும் கொடுக்கலாம் அது வந்து முறைப்படுத்தினா எளிமைப்படுத்தினால நம்ம எல்லா இடத்துலையும் அலுவலகம் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதை பண்ணணும் இதை தாண்டி இது வந்து பாவப்பட்ட மக்கள் இவர்களுக்கு உண்மையாக உதவணும் என்கிற அக்கறை உள்ள அரசும் அலுவலர்களும் இருக்கணும் நன்றி தொழிற்சங்கங்கள் சிறிதாக இருந்தாலும் ஆனால் அது எழுச்சி கொண்டால் நாடு தாங்காது என்பதை அறிய வேண்டும் இந்த அரசு பணக்காரனுடைய செருப்பு தொலைந்து போகிறது ஏழையினுடைய செருப்பு தேய்ந்து போகிறது என்று சொல்வார்கள் அதுவும் அமைப்புசாரா சாரா தொழிலாளிகளுடைய செருப்பு ஓய்வூதியம் பெறுவதற்காக சென்று சென்றே தேய்ந்து போகிறது ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னார் இவர்கள் எல்லோருமே ஓரளவு படித்தவர்களாக இல்லாத ஒரு சூழல் இருப்பது தான் இதற்கு முக்கிய காரணம் மிக அழகாக கவிஞன் சொன்னான் கஞ்சி குடிப்பதற்கும் இல்லார் அதன் காரணம் இவைதான் என்று அறிகின்ற அறிவும் இல்லார் என்று சொன்னார் நமக்கு ஏன் கிடைக்கல நம்மளை யார் அடக்குகிறார்கள் என்கின்ற அந்த அறிவு தருவதற்கான ஒரு விழிப்புணர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம் நிச்சயமாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கிடைத்திருக்கும் அவர்களுடைய உதவிகளை எப்படி பெறுவது அதே போன்று மீண்டும் தொழிற்சங்கத்தின் மூலமாகவே உறுப்பினராக சேர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அரசுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வைக்கின்றேன்